வணக்கம். இந்த தினம் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் வந்து பிடி உஷா ரெக்கார்டை முறியடித்த தனலட்சுமி அவங்க வந்து நேஷனலில் இப்போ கலந்துக்கும் போது 24th நேஷனலில் கலந்துக்கும் போது 23.26 செகண்டில் இந்த சாதனை முறியடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும், பிடி உஷா வந்து 23.230 தான் அந்த 200 meters பண்ணியிருக்காங்க. ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய சாதாரண வில்லேஜில், குண்டூர்ன்ற ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய நம்முடைய தனலட்சுமி இந்த தினம் ஒரு மாபெரும் சாதனையை செஞ்சுருக்காங்க. அவங்கள வாழ்த்துறதுக்காகவும் அதே மாதிரி இலக்கியதாசன் வந்து 100 meter சில்வர், சேம் காம்படிஷனில் 100 meter சில்வரும் 200 meter கோல்டும் அவரும் நல்ல டைமிங்கில் தான் பண்ணியிருக்காரு. 21.17 வந்து 200 meter கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அந்த ரெண்டு பேரையும் பாராட்டுறதுக்காகவும், இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே கோச், இவங்கெல்லாம் வந்து திருச்சியில் இது மாதிரி ஒரு கோச் வந்து கோச் இந்த தினம் அற்புதமாக ஒரு ரெண்டு ஸ்போர்ட்ஸ் பீப்புளை ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் ஏற்கனவே உண்டு. ஏன்னா நாங்கள் TNPL கிரிக்கெட் டீம் வந்து வச்சுருக்கோம். எங்களுடைய கிரிக்கெட் டீம் வந்து முதல்ல தமிழ்நாடு செட்டிநாடு காரைக்குடி காலை அப்படின்னு வச்சுருந்தோம். ஐட்ரீம் காரைக்குடி காலைன்னு வச்சுருந்தோம். இப்போ அது மாற்றிட்டு ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்னு வச்சுருக்கோம். தினேஷ் கார்த்திக் எங்களுடைய டீமோட கேப்டனாக இருக்கார். ஆக்சுவலாக என்னுடைய ஆசை வந்து என்னென்னா, வட சென்னையில் வந்து ஒரு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட்டுன்றது எப்படி இருக்கும்னா, ஒரு சாராக இருக்குமே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்தியாவில் கிரிக்கெட் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ தோனி வருகைக்கு அப்புறம் எல்லா சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட வந்து விளாட்லாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கிரிக்கெட் மாறிட்டு வருது. ஸோ இப்போ அந்த வட சென்னையில் அந்த கிரிக்கெட்டையும், இங்கே வந்து பூர்வாங்கமாக இருக்கக்கூடிய பாக்ஸிங், அப்புறம் வந்து கபடி, அப்புறம் ரன்னிங், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை ஊக்குவிக்கப்படுவதற்கான ஒரு முன்முயற்சி தான் இப்போ இவங்களை பாராட்டணும்னு எனக்கு தோணுச்சு. இவ்வளோ என்னுடைய கேம்பெயினுக்கு நடுவில்யும் கூட இவங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு பாராட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதனால் இந்த நேரத்தை ஒதுக்கி அவங்கள வர வச்சு இந்த தினம் அவங்கள பாராட்டியிருக்கோம். விரைவில் அவங்க வந்து சர்வதேச போட்டியில் கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்வதாக அவங்களுக்கு அன்அஃபிஷியலாக சொல்லியிருக்கேன். எனக்கு இப்போ எலெக்ஷன் டைமில் நம்ம வந்து சொல்ல முடியாது. அது ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து அவங்க இன்டர்நேஷ்னலுக்கு போகிறதுக்கான எல்லா தகுதியும் இவங்களுக்கு இருக்குது. இவங்க இந்த டைமிங்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி நல்ல டைமிங்ஸில் பண்ணியிருக்காங்க. 200 meters 100 meters கூட அவங்க நல்ல டைமிங்கில் இதே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கான உதவிகளை வந்து எங்கள் ஐட்ரீம் நிறுவனத்தின் சார்பாக நான் செய்வேன், தொடர்ந்து செய்வேன். தொகுதியில் இப்போ என்னென்ன மாதிரி ஸ்டேடியம்ஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாக்ஸிங், அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட் நல்ல கிரவுண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி. ராயபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராபின்சன் கிரவுண்டு ஒரு கிரவுண்டு ஒன்று இருக்குது, அது வந்து கார்பரேஷனுக்கு சொந்தமான கிரவுண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ்னு ஒரு கிரவுண்டு ஒன்று இருக்குது, அது வந்து இப்போ கிறிஸ்துவ ஒரு சர்ச்சுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. இப்போ அங்கேயும் பசங்க போய் விளாட்றாங்க. இங்கே அரசு சார்பில் இது வரைக்கும் 25 வருஷமாக இருந்த மந்திரி வந்து புதுசாக எந்த ஒரு கிரவுண்டையுமே அவர் உருவாக்கவே இல்லை. இப்போது அதே மாதிரி இந்த ராபின்சன் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னால் என்ன கண்டிஷன் இருந்தது அதோட மோசமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு, நாங்கள்லாம் போய் அங்கே ஒரு காலத்தில் போய் பேஸ்கெட் பால் விளாடுவோம். அங்கே வந்து சதர்ன் ரயில்வே, இந்தியன் பேங்க்கு, இந்தியாவில் இருக்க எல்லா பெஸ்ட் டீம்ஸும் வந்து ராபின்சன் பார்க்கில் ஒரு ஸ்டேடியம் இருந்தது. அப்போல்லாம் ஓப்பன் ஸ்டேடியம், இப்போ இருக்கிற மாதிரி ஸ்டேடியம் கிடையாது. ரொம்ப 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது கூட இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த விஷயம் கூட இப்போ இல்லாமல் கம்ப்ளீட்டாக உடஞ்சி கிடக்குது. அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டு வந்து சுத்தமாக நொறுங்கி உடஞ்சி கிடக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியம், பேஸ்கெட் பால் இண்டோர் ஸ்டேடியம் கட்டணும் அப்படின்னு என் மைண்டில் இருக்குது. அங்கே வந்து ஃபுட்பாலும் விளாட்லாம். ஆக்சுவலாக அந்த கிரவுண்டு வந்து பெரிய கிரவுண்டு, ஃபுட்பாலும் விளாட்லாம். அந்த ஃபுட்பால் கிரவுண்டு வந்து இண்டோர் ஸ்டேடியம் தேவையில்லை, பட்டு பெஸ்ட்டு கிராஸோடு சேர்ந்த ஒரு ஃபுட்பால் கிரவுண்டாக அந்த ராபின்சன் கிரவுண்டை மாற்றணுன்றது என்னுடைய ஐடியா. ஸோ அந்த ராபின்சன் கிரவுண்டு வந்து ஒரு பக்கம் உள் விளையாட்டு அரங்கம் வந்து பேஸ்கெட் பாலுக்கு உள் விளையாட்டு அரங்கமும், ஃபுட்பாலுக்கு வந்து உங்களுக்கு வந்து
நல்ல கிராஸு, நல்ல இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சிஸ்டம் படி ஃபுட்பால் கிரவுண்ட் அமைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அது இல்லாமல் பல இடங்கள் இப்போ நாங்கள் தினந்தோறும் நாங்கள் போய் பார்க்குற இடங்களில் பல இடங்களில் அரசுக்கு தேவையான, அரசுக்கு சொந்தமான பல இடங்கள் நிறைய இருக்குது. எல்லாமே குப்பை கொட்டி கிடக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்காக மாற்றணும், வாக்கிங் போகிறதுக்காக. இல்லாட்டா அங்கே லைப்ரரி கட்டணும், இல்லாட்டா அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்கான இது பண்ணணும். குறிப்பாக வந்து வடசனை வந்து பாக்ஸிங்க்கு ரொம்ப ஃபேமஸ். பசங்க வந்து தைரியமாக வருவாங்க, கேர்ள்ஸ் கூட தைரியமாக வருவாங்க. நிறைய இப்போயே வந்து 20 பேர், 30 பேர், 40 பேர் சொல்லிக்கூட. அது மாதிரி டீச்சர்ஸ், வெரி குட் டீச்சர்ஸ் இங்கே இருக்காங்க. அதாவது காசே வாங்கிக்காமல் நான் உனக்கு பாக்ஸிங் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சீனியர் பாக்ஸர்ஸ் நிறைய பேர் வந்து ராயபுரத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மீட்டிங்கில் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா, இப்போ நான் அவங்களாம் பேசிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 60-70 சீனியர் பாக்ஸர்ஸ் வந்து, சார் இந்த நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க, நம்ம வந்து ஒரு வார்டுக்கு குறைஞ்சது 2 இடங்களில் ஒரு 100 பசங்க, அதாவது 12 வயசுலேருந்தே நம்ம தயார் பண்ணலாம். அழகிரி பினாமின்னு சொல்லிட்டு அவரை கோர்ட்டில் போட சொல்லுங்கள். சரிதானா? நான் இப்போ வழக்கு சந்திக்க தயாராக இருக்கிறேன். தைரியமாக வந்து போட சொல்லுங்கள், நான் சந்திக்க தயாராக. போகிற இடம்லாம் வந்து அவர் மக்கள் வந்து விரட்டுறாங்க. நான் எங்கே போகிறனோ மறுநாள் அங்கே போக முயற்சிக்கிறாரு. இப்போ பிரச்சாரத்தையே வந்து ஆல்மோஸ்ட்டு 1 ஹவர் 2 ஹவருக்கு பிரச்சாரன்ற மாதிரி மாற்றிட்டார். எனக்கு கிடைச்ச தகவல் படி இன்னும் 2-3 நாளில் அவர் வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார். என்ன சீன்னா அழுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 25 வருஷம் இந்த தொகுதியில் இருந்துட்டேன், என் மரியாதையை விட்டுறாதீங்க, என்னை காப்பாற்றுங்க, என் மரியாதையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் 2-3 நாளில் அவர் அழப்போகிறதா ஒரு செய்தி. அது வந்து 2 நாளாக வந்து ராயபுரத்து மக்களிடையே அவர் போகிற இடத்துலலாம் வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, 25 வருஷமாக இங்கே என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய நிருபர்கள் எல்லாமே வந்து நிறைய பேட்டி எடுத்துருக்கீங்க, பட் எவ்வளோ போட்டிங்கோ போடலைன்றது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று கூட ஒரு பெரிய நிறுவனம் வந்து உண்மையிலேயே குப்பை இருக்குதான்னு கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லா குப்பை இருக்கிற எல்லா இடத்தையுமே காமிச்சோம், பார்த்தோம். இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்க தகவல் படி இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாளைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழுது இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்காக இவ்வளோ உழைச்சிருக்கேன், நான் உங்களுக்காக இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், என்னை இந்த ஒரு முறை மாத்திரம் எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டினார். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டினார். இந்த ஸ்டிக்கரில் ஒரு மாபெரும் தவறு எழுச்சிட்டார். என்னென்னா, இப்போ நான் வந்து விடியலை நோக்கின்னு எங்கள் தளபதியோட ஸ்டிக்கரை போட்டு உதயசூரியன் சின்னம் போட்டு ஒட்டியிருக்கோம், வீடு தோறும் ஒட்டியிருக்கோம், தேர்தல் கமிஷனோடய பர்மிஷன். அவர் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கார். அந்த ஸ்டிக்கர் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த அதிமுகவை தோற்றுவித்த புரட்சி தலைவர் அதில் இல்லை. அதே மாதிரி அதிமுகவை வழிநடத்தி ஒரு 25 வருஷம் எம்எல்ஏ ஆக்கி, 15 வருஷம் மந்திரி ஆக்கி, 3 வருஷம் சபாநாயகராக்கி இவரை வந்து உருவாக்கிய ஜெயலலிதா அம்மையாருடைய படம் அதில் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் மறந்துட்டார். சரி, இப்போ உயிரோட ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் படமும் அதில் இல்லை. அதே மாதிரி இபிஎஸ் படமும் இல்லை. இப்போ அவர் தான் முதல்வர்னு சொல்கிறார், இவர் சொல்கிறார் அவர் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா இல்லையா? அவர் படமுமே இல்லை. கட்சியை தோற்றுவித்த ஒரு படமும் இல்லை, இவரை உருவாக்கியவருடைய படமும் இல்லை. எப்படி ராயபுரம் மக்களுக்கு துரோகம் செய்தாரோ அதே மாதிரி தன்னை ஏற்றிவிட்ட அந்த கட்சியை துவக்கிய புரட்சி தலைவருக்கும் ஒரு துரோகம் செய்துவிட்டார், ஜெயலலிதா அம்மையாருக்கும் துரோகம் செய்துவிட்டார், ராயபுரம் மக்களுக்கும் துரோகம். ராயபுரம் மக்களுக்கு 25 வருஷமாக அவர் துரோகம் இழைச்சிருக்கார். ஒரு சமுதாய பார்வை இல்லாத ஒரு மந்திரி 25 வருஷம் இங்கே இருந்துட்டு ஒரு இடத்துல கூட ஒரு சேவை கூட செய்யாமல் ஏன்னா திரும்பி ஓட்டு கேட்க வராரு, அவரை விரட்டி அடிப்போம். அதுதான் எங்களுடைய கோஷம். என்னுடைய கோஷம் இல்லை, ராயபுரம் பகுதி மொத்த மக்களுடைய கோஷம். நிருபர்கள் நீங்கள்லாம் வந்து எத்தனை தடவை நீங்கள் என்ன எழுதுனீங்கனாலும் சரி, ஏன்னா நான் கவலைப்பட மாட்டேன், மூர்த்தி தோற்றுருவார், ஐடி மூர்த்தி தோற்றுருவார்னு எழுதலாம், நீங்கள் என்ன வேணால் எழுதுங்க. ஆனால் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று திமுக சென்னையில் தளபதி தொகுதிக்கு அடுத்து, உதயநிதி ஸ்டாலின் தொகுதிக்கு அடுத்து 3வது அதிக வாக்கு வித்தியாசத்தில் இந்த ஐடி மூர்த்தி ஜெயக்குமாரை வெற்றி பெறுவார். அது தளபதியினுடைய தேர்தல் அறிக்கை, எங்களுடைய திட்டங்கள், அவர் செய்த துரோகம். இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டிக்கரை இவர் எப்படி அடித்தார்,
இவர் எப்படி புரட்சி தலைவர் அம்மா அம்மா படத்தை விட்டுட்டு அடித்தார், இவர் எப்படி புரட்சி தலைவரை விட்டுட்டு அடித்தார். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் வந்து அந்த அம்மா முகத்துக்காக தான் ஓட்டு போட்டோம், ஜெயக்குமாருக்காக நாங்கள் ஓட்டு போடல. என்ன அப்படின்ற அம்மா அது நீங்கள் அந்த ஸ்டிக்கர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால தான் சொன்னேன், அந்த அதிமுக தொண்டர்கள் தினந்தோறும் எனக்கு வந்து இதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நீங்கள் போகிற பிரச்சார பயணத்தில் சார் நீங்கள் இது சொல்லுங்கள். மீனவர் பகுதியில் யார் என்னைய உடல், நான் அப்படி சொல்லையே. மீனவர் பகுதியில் வந்து நான் எல்லா பகுதிகளுக்கும் நான் போயிட்டு இருந்தேன். மீனவர் பகுதியில் மீனவர்களை மிரட்டுறாருன்னு சொன்னேன், அதாவது சொசைட்டிலேருந்து உங்கள் பேரை எடுத்துருவாங்க அப்படின்னு மிரட்டுறாருன்னு சொன்னேன். தவிர என்னையை வந்து எந்த கும்பனாலும் ராயபுரத்தில் நான் எங்கே போகிறதையும் எவனும் எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி வந்து நான் அந்த மாதிரி எந்த பதிலும் இது வரைக்கும் சொல்லலை. எல்லா பகுதியிலையும் வரவேற்பு இருக்கிறது, எல்லா பகுதியிலையும் நீக்க மர நான் நிறைந்திருக்கிறேன். ஏன்னா ஜெயக்குமார் தான் போக முடியாது, ஏன்னா நான் வந்து 29 வருஷம் பப்ளிக் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய சொந்த பணத்தை சம்பாரித்த பணத்தை நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ பப்ளிக் வந்து என்னை கேள்வி கேட்க மாட்டேன், என்னை கேள்வி என்னை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க இந்த மாதிரி 25 வருஷம் எங்களை ஏமாற்றிட்டாரு, நீங்கள் வந்தால் உண்மையிலே செய்வீங்களா இல்லை அவர் மாதிரி ஏமாற்றுவீங்களான்னு அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நான் சொல்கிறேன், இல்லைம்மா அவர் 25 வருஷம் இருந்துட்டார், அவருக்கு கதை முடிஞ்சு போச்சு. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான இலக்கணமே தெரியாமல் காலையில் எழுந்து மைக்கில் பேசிட்டா போதும், நிருபர்களில் பார்த்துட்டா போதும், வாய்ஸ் அவுடாலாம் அடித்தா போதும் அப்படின்றதே வாடிக்கையை வச்சுக்கிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த அம்மா இறந்த பிறகு, அதுக்கு முன்னால் அவர் வாயை திறந்து பேச முடியாது, ஆனால் அந்த அம்மா இறந்த பிறகு இந்த 4 வருஷமாக அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த வேலை ஒன்று தான் பண்ணார், வேறு எதுவுமே பண்ணலை. திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், ராயபுரத்தை நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கன்ற ஒரு தர்மம் இருக்கிறது, அந்த தர்மத்தை காப்பாற்றுங்கள், ராயபுரத்தை ஒரு சர்வே எடுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதல் சிட்டி சென்னை தான், சென்னையில் ராயபுரமும் இந்த பாரிஸ் கார்னர் வரைக்கும் தான் உண்மையான சிட்டி என்பது 1900களிலே இதுதான் வந்து உண்மையான சிட்டி. அந்த மாதிரி ஊர் 1900க்கு பின்னோக்கி போய்விட்டதோ என்ற அளவுக்கு இந்த தினம் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த பத்திரிகையாளர்கள்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வாங்க உண்மையான தகவல்களை மக்களுக்கு வெளியிடுங்க. மக்களை எங்கே மக்கள் எந்தெந்த இடத்துலலாம் அவரை விரட்டி அடிக்கிறாங்கன்றதை பாருங்கள். அவர் டெய்லி தினந்தோறும் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு, சூடாக எதை கொடுக்குறாரு, சுவையாக எதை கொடுக்குறாருன்றதுக்காக பத்திரிகைகள் ஒரு தலைப்பட்சமாக எழுதாதீங்க. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யாத 25 வருஷம் ஒரு அவல நிலையை இந்த மக்களுக்கு 2 லட்சம் 2.5 லட்சம் மக்களுக்கு எனக்கு வாக்களித்த மக்களுக்கு கொடுமைகளை செய்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 15 வருஷம் பதவியில் இருந்திருக்காரு. இவ்வளோ பதவியில் இல்லை ஒரு எம்எல்ஏவாக தான் இருந்தார்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை விட்டு விடலாம். ஆனால் எதையுமே செய்யாமல் 15 வருஷம் மந்திரியாக இருந்திருக்காரு. இப்படிப்பட்டவரை நீங்கள் பத்திரிகையாளர்கள் ஆதரிக்கக்கூடாது. தினமும் பத்திரிகைகள் அவரை ஆதரிக்கின்றன, என் பேரை போடுவதை கூட புறக்கணிக்கின்றன. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என் பேரை போடுவதை பத்திரிகைகள் புறக்கணிக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளாக ஜெயக்குமார் எப்படி செய்தார் துரோகம் செய்தார் அப்படின்றத சொல்கிறீங்க. இந்த 10 ஆண்டுகளாக திமுக நிச்சயமாக தவறுபட்டனர் செஞ்சிருக்கிறார், ஆனால் காங்கிரஸுக்கு தானே வாங்க கொடுக்கப்பட்டதால்தான் இப்படி ஜெயக்குமார் துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத வந்து ஏன் வெளிப்படையாக திமுக சொல்ல முடியல? 10 வருஷமாக யார் தருவாத்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வந்து இல்லை, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு தொகுதி பங்கீடு வரும்போது பல சூழ்நிலைகள் கட்சி தலைவர்கள் வந்து யார் எந்த சீட்டை கேட்குறாங்களோ அதை கொடுக்கறது வழக்கம். அதை வந்து இப்போ நம்ம இந்த தேர்தலில் இப்போ வேண்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கூட்டணி கட்சிக்கும் தொகுதி ஒதுக்குனா கூட்டணி கட்சி கொடுக்குறாங்க, அவ்வளோதானே தவிர அது வந்து திமுக வந்து அதில் துரோகம் செஞ்சதுன்னு எங்கே இருக்குது? அது ஒன்றுமே கிடையாது. கூட்டணி கட்சி கேட்குறாங்க, சரி ராயபுரம் ஆ திமுக ஆட்சி காலத்தில் தான் ராயபுரத்தில் வந்து மிக பிரதானமான பிரிட்ஜி கட்டப்பட்டது, ஸ்டான்லி சுரங்கப்பாதை கட்டப்பட்டது. திமுக ஆட்சி காலம் எப்போல்லாம் வந்திருக்கோ அப்போ வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து என்ன செய்யணுமோ அது திமுக ஆட்சி காலம் செஞ்சுருக்கு. பல குடியிருப்புகள் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த தினம் வந்து குடியிருப்பு இந்த நான் ஏற்கனவே கூறியுள்ளது போல் இந்த செட்டி தோட்டம் போய் பாருங்கள், இங்கேருந்து போகும்போது பிரிட்ஜிக்கு மேலே நீங்கள் பாருங்கள், நீங்கள் உள்ளே ராயபுரத்தை என்ட்ரு ஆகணும்னா செட்டி தோட்டம்னு ஒரு இடத்த போய் பார்க்கணும். அங்கே வந்து 240 குடியிருப்புகள் இருக்குது, 150 பேர் குடிசை உள்ளே போட்டிருக்காங்க.
மொத்தம் 390 பேர் அதுக்குள்ளே வசிக்கிறாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ கழிவு நீர் ஓடுதுன்னு இங்கே வந்து பிரிட்ஜை தாண்டதுக்கு முன்னால் நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து ரூ அவங்களுக்கு வந்து வீடு கட்டப்பட்டுள்ளது. அவங்க குடும்பத்தை வந்து பிரிச்சிருக்காரு. எப்படி பிரிச்சிருக்காருன்னா 10x10 ஒரு ரூம், 340 சதுரடி, 330 சதுரடியில் குடியிருப்புகள் கட்டப்பட்டது. 330 சதுரடியில் வந்து குடிசை மாற்று குடி குடியிருப்புகள் கட்டி சரியாக வருமா? ஆ சரி, அங்கேயே கீழே வந்து நீங்கள் பாருங்கள் அந்த 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 குடியிருப்பை இங்கேருந்து போகும்போது பத்திரிகையில் பார்த்துட்டு போங்க. எவ்வளோ கழிவு நீர் இப்போ ஓடுது வெயில் காலத்தில். நீங்கள் மழை காலத்தில் மழை வந்து கழிவு நீர் வருதுன்னா அது சகஜம். இந்த வெயில் காலத்தில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் செயல்படவில்லை இல்லை என்பது நாங்கள் வந்து குறிப்பாக வந்து எல்லா பகுதியும் இப்போ வந்து இன்றைய தினம் நாளையோடு என்னுடைய பிரச்சாரம் முதல்கட்ட பிரச்சாரம் கம்ப்ளீட்டாக எல்லா டிவிஷன் முடிச்சிட்டேன். முடித்து பார்த்ததில் சென்னையில் மிக மிக மோசமாக பராமரிக்கவே படாமல் அதிகாரிகளை எந்த அதிகாரிகளையும் சரியான முறையில் வேலை வாங்காமல் என்ன எங்கே பார்த்தாலும் குப்பை தொட்டியில் குப்பை, 3 நாள் 5 நாள் அல்ல குப்பை. இன்றைக்கி காலைல 6 மணிக்கு மக்கள் போய் தொட்டி வீடுங்கள்லேருந்து அந்த தொட்டிகளை போட்டுறாங்க. தொட்டியில் போட்ட குப்பை 3 நாள் 4 நாள் இருக்குது. சிமெண்ட் ரோடு குடியிருப்பு போய் பாருங்கள். நான் உங்களுக்கு 100 இடம் சொல்கிறேன், உங்களுக்கு 100 இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்துங்க. கழிவு நீர் இருக்கா? ஆமாம் இருக்கும். குப்பை இருக்குமா? ஆமாம் இருக்கும். எல்லாம் 3 நாள் குப்பை 5 நாள் குப்பை இல்லை. இந்த சைடு மீனவரி இருக்கிற ஏரியாலலாம் இருக்கிற குப்பையெல்லாம் 1 வருஷ குப்பை. மீனவர் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீரை நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் டெஸ்ட் எடுங்க. நான் சொல்கிறேன், சேலஞ்சு விடுறேன். 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கழிவு நீர் நான் அந்த இடத்துல இருக்கின்றேன். எந்த பத்திரிகை நிருபராவது நீங்கள் வந்து அவர் ஜெயக்குமார்கிட்ட நான் இந்த சவாலை விடுறேன், டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். 2 வருடத்திற்கு முன்னால் அந்த டெஸ்ட் எடுத்திங்கன்னா 2 வருடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய கழிவு நீர், 2 நாளைக்கு முன்னால் இல்லை, 3 நாளைக்கு முன்னால் இல்லை, 2 வருடத்திற்கு முன்னால் இந்த கழிவு நீர். அவருக்கு தொடர்ந்து வாக்களித்த அந்த மீனவ மக்களை அவர் புறக்கணித்தார் என்பதை நான் சொல்கிறேன். நீங்கள் சென்று பாருங்கள், டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட்டு கொடுத்தா இப்போ நான் நாளைக்கு வாங்கி டெஸ்ட்டு நீங்கள் சொல்கிற இடத்துல நான் கொடுக்குறேன். என்ன தாராளமாக டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வாங்குவோம். 2 வருஷம் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர் சொல்கிறத நான் கேட்கிறேன். ஆ இன்றைய தினம் மிகப்பெரிய சாதனை புரிந்த தனலட்சுமி அவர்களுக்கும் தனலட்சுமி அங்க பாருங்க, இலக்கிய தாசன் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. ஒரு குக்கிராமத்தில் பிறந்த இவர்கள் ரெண்டு பேரையும் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் தயார் செய்து இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக அவங்களை உருவாக்கியிருக்கிறார். இந்த இது போன்ற துரோணாச்சாரியர்கள் இருந்தால்தான் நாட்டுக்கு முன்னேற்றம். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த இவர் இந்த மாதிரி வந்து உலக அளவில் வந்து போட்டியிடக்கூடிய சாதனையாளர்களை உருவாக்கியிருக்கிறாரு. எனக்கு வாய்ப்பு இப்போ கிடைக்கும் பட்சத்தில் நான் வந்து இதை மாதிரி இவங்களுக்கெல்லாம் உதவி செய்வது மாத்திரம் இல்லாமல் ராயபுரம் பகுதி ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு திடகாத்திரமுள்ள பலமுள்ள மென்டலி பவர் அதிகமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ராயபுரத்தில் இளைஞர்களும் பெண்களும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ விரைவில் வந்து சிறந்த பாக்ஸர், சிறந்த கபடி பிளேயர், சிறந்த ஃபுட்பால் பிளேயர் இவங்களெல்லாம் நாங்கள் விரைவில் உருவாக்குவோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கேரம் வந்து ராயபுரத்தில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ். கடந்த நானும் நல்லா கேரம் விளையாடுவேன். ஸோ அது மாதிரி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் உருவாகக்கூடிய இடம் இங்கே கேரம். அது இதெல்லாம் வந்து ஒரு வார்டுக்கு 2 இடங்கள், 6 வார்டுகள் இருக்கின்ற கார்ப்பரேஷன் வார்டு. சென்னையில் வந்து ராயபுரத்தில் குறிப்பாக ஒவ்வொரு வார்டுக்கும் 2 அல்லது 3 இடங்களில் வந்து எப்படி லைப்ரரி அமைக்கணுமோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா மையங்களையும் உருவாக்க வேண்டியது அவசியம். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நான் எப்படி என்னுடைய திரையரங்கத்தில் பேண்ட்டு போடணும், உள்ளே சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன கல்ச்சரை மாற்றணும், அது மாதிரி போதையிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து போதையிலேருந்து அவங்க விலகணும்னா அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து போதைக்கு அடிமையானார்களானால அவங்களால ஸ்போர்ட்ஸில் சர்வைவல் ஆக முடியாது. எனவே
அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாமல் காப்பாற்றுவதற்கு ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது ராயபுரத்தில் ஒரு சீர்திருத்தம் ஏப்ரல் மே 3ஆம் தேதியிலேருந்து அந்த சீர்திருத்தம் தொடங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மே 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். ஏப்ரல் 6ஆம் தேதி உடனே முடிஞ்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன், என்னுடைய அந்த ஸ்போர்ட்ஸுக்கான என்னுடைய சாதனையை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அந்த வளர்ச்சிக்கான இதை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். மே 3ன்றதெல்லாம் மே 2ன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு மேலேயே என்னுடைய அடுத்த டார்கெட் வந்து இந்த ராயபுரம் பகுதி இளைஞர்களை இளைஞனிகளை மாணவர்களை கல்லூரி மாணவர்களை அனைத்து இளைஞர்களையும் உருவாக்குவது தான் என்னுடைய கடமை. அந்த கடமை சிறப்பாக செய்யும். நன்றி, வணக்கம். என் பேர் தனலட்சுமி, நான் திருச்சியிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு இவ்வளோ நெருக்கமான நேரத்தில் எங்களை அழைச்சி இப்படி மதிப்புப்படுத்திய ஐட்ரீம் மூர்த்தி சார் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மீடியாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் இப்போ ரீசெண்டாக நடந்த 24 ஃபெடரேஷன் கப்பில் 100 மீட்டரில் கோல்டு வின் பண்ணியிருக்கேன், 200 மீட்டரில் சில்வர் வின் பண்ணியிருக்கேன். 200 மீட்டரில் 23 இயர்ஸாக இருந்த ரெக்கார்டு பிடி உஷா ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஐட்ரீம்ஸ் மூர்த்தி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்டு மீடியா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு. நான் இந்த ஃபெடரேஷன் கப்பில் 100 மீட்டர்ஸில் சில்வரும் 200 மீட்டர்ஸில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். அண்ட் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகேமா, குட் ஈவினிங் ஆல். இந்த ஒரு தருணத்தை வந்து நாங்கள் ரொம்ப ஒரு ப்ரௌடாக விரும்புகிறோம். ஏன்னா இந்த ஒரு பிஸி ஷெட்யூல்லையும் சார் வந்து வெளியே நிறையா அரசியல் இது அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு எங்களை கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணுறது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதனால் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி சார் அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப நல்லா முன்னேறி போயிட்டுருக்கு. இன்னும் நல்ல ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி மீடியாவும் சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய சார் மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால நாங்கள் இன்னும் நிறையா ப்ரூவ் பண்ணுவோம், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவோம். இப்போ தனலட்சுமி பார்த்திங்கன்னா இப்போ பிடி உஷா மேடம் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காங்க. அவங்கள மாதிரி இன்னும் நிறையா அவங்க அச்சீவ் பண்ணணும், ஒலிம்பிக்ஸ் லெவலில் போகணும் அப்படின்ற எங்களோட ஆசை. இந்த ஆசை வந்து நிறைவேறணும். எங்களை வந்து ஹானர் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.